கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு சாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. மீண்டுமாய் கத்தாவே பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளின் ஆகாரத்துக்கென்று கத்தாவே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. லோகாசாகிய நீர் கத்தாவே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பானே என்று எழுதியிருக்கிறது ராஜா. மீண்டுமாய் கத்தாவே அந்த வார்த்தையினாலே இந்த நாளில் எங்களுக்கு பிழைப்புட்டுங்க ராஜா. இந்த செய்தியை கேட்கிற எங்களை யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன். குடும்ப பலிப்பீடம் ஆகஸ்ட் 6, வசனங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 2 வசனங்கள் 38-40 வரை. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, இப்பொல்லாத காலத்தின் தேவன். வேதத்தில் எந்த ஒரு நபருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தவிர வேறு எந்த எவ்விதத்திலும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை. மட்டுமல்ல, கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்படும் முன்னரும் எந்த ஒரு நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தவிர வேறு எந்த விதத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்டங்களின் நாமத்தில் ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக வேதத்திலோ அல்லது சரித்திரத்திலோ காணப்படவில்லை. அது கத்தோலிக்க சபை கோட்பாடாகும். அது வேதத்தின் உபதேசம் அல்ல. ஒரு கத்தோலிக்க சபை பாதிரியால் நான் பேட்டி காணப்பட்ட போது நான் அதை பற்றி அவரிடம் கேட்டேன். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்தானமானது சத்தியமானதுதான். ஆனால் நாங்கள்தான் சபை. நாங்கள் விரும்புவைகளை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு. எந்த ஒரு வசனத்தையும் அனுஷ்டிப்பதற்கும் உரிய அளவில் அதை செல்லுபடி ஆக்கும்படிக்கும் உரிமை சபைக்கு இருக்கிறது. தேவன் தன் சபையில் இருக்கிறார் என்று அவர்களுக்கு அறிந்தார். தேவன் தமது வார்த்தையில் இருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். சபையானது அந்த வார்த்தைக்கு முரணாக நடந்து கொண்டால் அப்பொழுது நான் அந்த சபையை விசுவாசிக்க மாட்டேன் என்று நான் அவருக்கு பதிலளித்தேன். எந்த ஒரு மனிதனின் வார்த்தையும் பொய் என்றும், அது மதர் குருவாயினும் போப்பாயினும் அவர் என்னவாயிருப்பினும் அது பொய்யே. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ மெய்யாயிருக்கிறது. ஒருவன் எவ்வாறு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறவில்லையெனில் அவன் சரியான இந்த ஞானஸ்தானம் மீண்டும் எடுக்கும்படி ஒவ்வொருவரையும் பவுல் செய்தான். சில ஞானஸ்தானம் பெறும் முன்னர் பரிசுத்த ஆவி பெற்றதற்கு பிறகும் நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு எவனாவது தண்ணீரை விளக்கலாமா என்று கேட்டான். அப்போஸ்தலனுடைகள் 10:47. பேதுருவிடம் ராஜ்யத்தின் திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்ட போதிலும் இங்கிருந்து புறப்பட்டு போகும் முன்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தான். இந்த பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. திறவுகோள்கள் என்ன இருக்கிறது? ஒரு ரகசியத்தை திறந்து கொடுக்கிறது. நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு கூறியது அவிசுவாசியை குருடாக்குவதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், வார்த்தை பேதுரு ஏன் அதை நிறைவேற்றவில்லை? அவன் அப்படித்தானே செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறும்போது பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று வெறும் பட்டங்களை மாத்திரம் உச்சரித்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டால் அவன் ஞானஸ்தானமே பெறவில்லை. அவனுக்கு நாமமே இல்லை. பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமாரன் என்பதும் ஒரு நாமம் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல. நான் மனிதன் என்றால் எப்படியோ அவ்வாறே பரிசுத்த ஆவி என்பதும், அவர் என்னவாக இருக்கிறாரோ அதுதான். அவர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். பிதா என்பது ஒரு பட்டம், நான் ஒரு தகப்பன். குமாரன் என்பது பட்டம்தான், நான் ஒரு குமாரனாயிருக்கிறேன். மனுஷன் என்பது ஒரு பட்டம்தான், நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெயர் வில்லியம் பிரெனாம் ஆகும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதாகும். இயேசு
நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். யோவான் 5:43 கூறியுள்ளார். பிதாவின் நாமம் என்ன? தன் தகப்பனுடைய நாமத்தில் குமாரன் வருகிறார். பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்துவாகும். நான் சொல்வது என்ன என்று கண்டுகொண்டீர்களா? இயேசு யார் என்பதை பற்றிய வெளிப்பாட்டின் மேல்தான் அவர் சபையை கட்டிருக்கிறார். அவ்வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவனாய் அங்கே நின்று கொண்டிருந்த பேதுரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான். பரலோகத்திலும் பூலோகத்திலும் திறவுகோள்களை போட்டு திறக்கப்பட்டன. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அவர் கூறினான். ஆமேன். தினசரி வேத வாசிப்பு எண்ணாகும் 33:1, சங்கீதம் 10, எரேமியா 38, அப்போஸ்தலர் நபடிகள் 2, வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தாவே நீர் கடைசியாய் போகும்போது கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது ராஜா. ஆனாலும் அதற்குள்ளாய் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அதை இந்த உலகமானது ராஜா, அது உலகத்தின் கண்களுக்கும் கர்த்தாவே உடைய அறியாதவர்களுடைய கண்களுக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான வெளிப்பாடானது ராஜா, நீர் மீண்டுமாய் பரிசுத்தாவியை இறங்கி வந்தபோது வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது அது ஸ்தானங்களே தவிர அது பெயர் அல்ல என்பதையும், கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் கர்த்தாவே அறிந்து கொண்டு எங்களை கழுவை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. இந்த செய்தி கேட்கிற யாரேனும் ஒருவர் ராஜா இப்பேற்பட்ட இந்த வெளிப்பாட்டிற்குள் வராமல் இருந்தால் இந்த நேரமே அந்த வெளிப்பாட்டை சகோதரனுக்கு கொடுங்க ராஜா, சகோதரிக்கான கொடுங்க ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துங்க. அந்த நாமத்துக்குள்ளாய் அவர்களை கழுவப்பட, அந்த நாமத்தில் மாத்திரமே கர்த்தாவே பாவ மன்னிப்பு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள கிருபலியுங்க ராஜா. பிதாவின் நாமத்திலோ, குமாரின் நாமத்திலோ, பரிசுத்தாவின் நாமத்திலோ, இப்பேற்பட்ட பட்ட பெயர்கள் நாமத்திலே கர்த்தாவே பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே கர்த்தாவின் நீர் வந்து அடிக்கப்பட்டீர் ஆகையால் அதில் மாத்திரமே கர்த்தாவே பாவ மன்னிப்பும் பரிசுத்தாவின் உண்ணு என்பதையும் அறிந்து கொள்ள கிருபலியுங்க. இந்த செய்தி கேட்கிற யாவருக்கும் உடைய கிருபை இருக்கட்டும். அவர்கள் இந்த செய்தியை கேட்கிற நேரத்திலே தங்களை ஒப்பு கொடுக்க இருதயங்கள் குத்தப்பட கர்த்தாவே பேதுருவை போல கர்த்தாவே மீண்டுமாய் கர்த்தாவே கிளாய் நின்றது போல அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கிருபலிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.